மே 6 அன்னைக்கு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் ஹமாஸ் அமைப்புக்கும் ஆரம்பித்த சண்டை இப்போ ஒரு வழியாக 11 நாளுக்கு அப்புறம் சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டு நிறுத்திருக்காங்க. இந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் சைடு 12 டெத்ஸும் 350 இன்ஜுரிஸும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் காசா ஸ்ட்ரிப்பில் 243 டெத்ஸும் 1900 இன்ஜுரிஸும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன மோசமான விஷயம்னா, இஸ்ரேல் நடத்தின ஏர் ஸ்ட்ரைக்கில் கிட்டத்தட்ட 16,800 ஹோம்ஸ் வேர் டிஸ்ட்ராய்ட், அதாவது அவ்வளோ 16,800 வீடு தரைமட்டமாக்கியிருக்காங்க. ஸோ இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் இப்போதைக்கு அவங்க ரெண்டு பேரும் நடுவில் நடந்துருந்த சண்டையை வந்து நிறுத்திருக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் இதே மாதிரி சண்டை திரும்பி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நடுவில் இருக்க ஹாஸ்டிலிட்டிஸ்க்கு காரணமான ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னும் சால்வ் ஆகாமல் அட்ரஸ் பண்ணாமலே இருக்குது. ஸோ திரும்பி டென்ஷன்ஸ் ரைஸ் ஆகி எஸ்கலேஷன் ஆகி அவங்க ராக்கெட் விடுறதும் இவங்க போய் ஏர்ஸ்ட்ரைக்ஸ் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி என்ன தான் பிரச்சனை அவங்களுக்குள்ள அப்படின்றத வந்து நான் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்லேருந்து ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பேசியிருப்பேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் வந்து நான் லிங்க் டிஸ்பிளே பண்ணுறேன், நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட முதல் வீடியோக்கு நிறைய லைக் ஷேர் சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கும் நீங்கள் வரப்போகிற வீடியோக்கும் இதே சப்போர்ட் நீங்கள் தரும்னு நான் கேட்டுக்கிறேன். என் பேர் கோவர்த்தன், இது பகுத்தறிவோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பாலஸ்தீன் பிரச்சனையை எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்து நீ தான் ஒரு சொல்யூஷன் சொல்லணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஎன் கிட்ட பொறுப்பு கொடுக்குறத பார்த்தோம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுறோம். இப்போ அந்த பொறுப்பு வாங்கின யூஎன் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா கண்ட்ரிஸும் சேர்த்து வச்சு ஜென்ரல் அசம்பிளியில் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதாவது 2 ஸ்டேட் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த பாலஸ்தீன் மேண்டேட்டை வந்து 2 ஸ்டேட்டாக பிரிக்கிறாங்க. ஜீவ்ஸுக்கெலாம் வந்து இஸ்ரேல்னு ஒரு ஸ்டேட்டும், அராப்ஸுக்கெலாம் வந்து பாலஸ்தீன் ஒரு ஸ்டேட்டும். அந்த ஜெருசலம் சிட்டி வந்து ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ஹோலி சிட்டி. ஸோ அதை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ரெஜிம் வச்சு பார்த்துக்கலாம் நியூட்ரலாக அப்படின்ற மாதிரி ஒரு சொல்யூஷன் வந்து சிம்பிளாக கொடுக்குறாங்க. கேட்க நல்லா இருக்குது, ஆனால் மேப் பார்த்தீங்கனாலே தெரியும் ஏடா கூடமாக சிக்ஸாகா பசுல் மாதிரி இருக்குது. இதை இந்த பிளானை வந்து அராப்ஸ் டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பல வருஷமாக பல 1500 வருஷமாக நாங்கள் வந்து அதே டெரிட்டரியில் வந்து கண்டினியூஸாக வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களை போயிட்டு வந்து ஒரு கோடு போட்டு பிரித்தா எப்படி இது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கொஞ்சம் எமோஷனல் அப்பீலாகவே அராப்ஸ்லாம் வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. யார் விட்டு நிலத்தை யார் பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி. பட் இந்த பக்கம் ஜீவ்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ஸ்டார்டிங்கில் பிடிக்கல, பட் அவங்க நிறைய டெரிட்டரி எதிர்பார்த்தாங்க. பட் டெரிட்டரி கம்மியாக இருந்தாலும் நம்மளை வந்து ஒரு கண்ட்ரியை ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற காம்ப்ரமைஸில் வந்து அவங்க வந்து ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் பொறுப்பை வந்து யூஎன் கிட்ட கொடுத்தாச்சுல, இதுமாரி நமக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கடையை காலி பண்ணுவோம் அப்படின்ட்டு பாலஸ்தீன்லேருந்து அவங்களோட ஃபோர்ஸஸ் மிலிட்ரி சோல்ஜர்ஸ் எல்லாரையும் வந்து எவாக்குவேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க, அதுதான் 15 மே 1948. ஸோ அதுக்கு முன்னாடி நாளே 14 கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து காலி பண்ணிருவாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேலில் அதாவது ஜீவ்ஸை ரெப்ரசென்ட் பண்ண குரூப் வந்து அவங்களுக்குள்ளே எலெக்ஷன்லாம் வச்சு பிஎம்லாம் ரெடி பண்ணி அவங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் டிக்ளரேஷனே கொடுத்துருவாங்க, ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏண்டா பேசிகிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணி டிக்ளரேஷன் கொடுக்குற அப்படின்னு சொல்லி சுற்றிருக்க அரப் ஸ்டேட்ஸ்லாம் வந்து டென்ஷன் ஆகி அவங்க வந்து வார் டிக்ளேர் பண்ணி அவங்க வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் அரப் இஸ்ரேலி வார். இந்த வார் 10 மாதம் நடக்குது. இஸ்ரேல் வந்து 4 பேர் சேர்ந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சாலுமே, இஸ்ரேல் சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,17,000 ட்ரூப்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இந்த அரப் லீக்கில் வந்து 4 கண்ட்ரீஸுமே வந்து இருந்தாலுமே அவங்களோட பார்ட்டிசிபேஷன் என்னமோ வெறும் 63,000 சம்திங் ட்ரூப்ஸ் தான். ஸோ எனிவே அவங்களோட இஸ்ரேல் வந்து அவங்களோட ஃபுல் ரிசோர்ஸை மொபிலைஸ் பண்ணி வாரை ஜெயிச்சிடுறாங்க. இந்த வாரோட முடிவில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து 60% ஆஃப் த அரப் ஏரியாவை வந்து பிடிச்சிருப்பாங்க, அதாவது 2 ஸ்டேட் சொல்யூஷனில் அரப் பாலஸ்தீன்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்த லேண்ட் டெரிட்டரியில் 60% வந்து இஸ்ரேல் வந்து பிடிச்சிருப்பாங்க. மீதி இருக்கிறத வந்து இந்த காசா ஸ்ட்ரிப் வந்து ஈஜிப்ட் கண்ட்ரோலில் இருக்கும், இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் வந்து ஜார்டன் கண்ட்ரோலில் இருக்கும். இது இப்படியே போயிட்டுருக்கு அடுத்த 1967 வார் வரைக்கும். அடுத்த ஒரு 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700,000 அதிகமான பாலஸ்தீனியன் அரப்ஸ் வந்து இப்போ இஸ்ரேலாக மாறின ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன்லேருந்து ரெஃப்யூஜிஸாக அகதிகளாக பக்கத்து அரப் ஸ்டேட்ஸுக்கு வந்து தஞ்சமடைகிறாங்க. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட வில்லேஜஸ்லாம் வந்து டீபாப்புலேட் ஆகி அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. என்ன சொல்கிறது, பாலஸ்தீனியன் சொசைட்டியே காணாமல் போயிடுது. ஸோ இதை வந்து பாலஸ்தீனியன்ஸ் வந்து எப்படி நினைவு கூறுறாங்கன்னா, த நக்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நக்பா அப்படின்னா அரபிக்கில் வந்து த கெட்டாஸ்ட்ராஃபி, அதாவது பேரழிவு. இந்த 7 லேக் ப்ளஸ் பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ் வந்து எக்ஸ்டர்னலாக டிஸ்பிளேஸ் ஆன ரெஃப்யூஜிஸ் தான். இன்னும் இன்டர்னலாக டிஸ்பிளேஸ் ஆன பாலஸ்தீன் அரப்ஸோட நம்பர்ஸ் என்னன்னு நமக்கு தெரியல.
பட் இந்த ரெஃப்யூஜிஸ் க்ரைசிஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்காக யூஎன் வந்து அப்போது வந்து யூஎன் ஆர்டபிள்யூஏ அதாவது யூஎன் ரிலீஃப் அண்ட் வெல்ஃபேர் ஏஜென்சி ஃபார் பாலிசி அண்ட் ரெஃப்யூஜிஸ் அப்படின்ற ஒரு ஏஜென்சியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன் மூலமாக இந்த ரெஃப்யூஜிஸை வந்து டேக் கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் 2019 ஸ்டாட்ஸ் என்ன சொல்கிறதுனா 5.6 மில்லியன் பாலிசின் ரெஃப்யூஜிஸ் வந்து டோட்டல் ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் 1.5 மில்லியன் வந்து இன்னும் கேம்ப்ஸில் தான் வாழ்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு 18 இயர்ஸ் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேல் ஒரு நல்ல தரமான சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க. 6 டே வார்ஸ் அதாவது 6 நாளில் ஈஜிப்டை வந்து மொக்க பண்ணுறவங்க சிரியா வச்சு இப்போன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி மிடில் ஈஸ்டே வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஹியூமிலியேஷனை வந்து சந்திக்கும் இந்த வாரில். 6 நாளில் இஸ்ரேல் வந்து காசா ஸ்ட்ரிப்பு, வெஸ்ட் பேங்க்கு, சிரியா கிட்டேருந்து கோல்டன் ஹைட்ஸ் இந்த பக்கம், ஈஜிப்டுக்கிட்டேருந்து அந்த ரெட்சிலேருந்து அந்த ஃபுல் டோட்டல் சினை பண்ணி சொல்லாவே வந்து ஆக்குபை பண்ணுறாங்க இஸ்ரேல். அப்புறம் வழக்கம் போல் யூஎன் வந்து மீட்டிங் ஒன்று போடுறாங்க, எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. செக்யூரிட்டி கவுன்சிலில் ரெசொல்யூஷன் 242 அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. இது பேசிக்காக ரெண்டு குரூப்புக்கும் நடுவில் வந்து ஒரு பீஸ் அக்ரிமெண்ட் ரீச் ஆகிறதுக்கான பேசிக் ஃப்ரேம் ஒர்க்கை அமைச்சு கொடுத்தது. இந்த டாக்குமெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இஸ்ரேல் வந்து அவங்களோட ட்ரூப்ஸை வந்து வித்ட்ரா பண்ணோம், அதாவது வார்க்கு முன்னாடி இருந்த பார்டர்ஸ்லேருந்து வித்ட்ரா பண்ணோம். அதே மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் வந்து இஸ்ரேலையும் சரி பாலஸ்தீனையும் சரி ரெண்டு ஸ்டேட்டையுமே ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து நடைமுறைக்கு வரல. அடிப்பட்ட சிங்கத்தின் கர்ஜனை பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஈஜிப்ட் வந்து 1973 யோம் கிபிர் வார் அப்படின்றது ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாரில் வந்து இனிஷியலாக ஈஜிப்ட் வந்து சக்ஸஸ் அடைகிறாங்க. பட் வந்து இஸ்ரேல் வந்து பின்னாடி இழுத்து பிடிச்சி ஃபைனலில் அவங்க தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணாலுமே இஸ்ரேலோட எண்ணத்தில் வந்து ஒரு சின்ன பயம் வந்துடுது, நம்மளை வந்து பிளான் பண்ணி தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்புறமா இஸ்ரேல் வந்து யூஎஸோட ஹெல்ப் மூலமாக யூஎஸ் வந்து ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பீஸ் ப்ராசஸ் வந்து ப்ரோக்கர் பண்ணுறாங்க. இதை தான் வந்து கேம்ப் டேவிட் அக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அக்கார்டை சைன் பண்ணுறது மூலமாக ஈஜிப்டுக்கு அதோட சினை பெனிசுலா டெரிட்டரி வந்து திரும்ப கொடுத்துட்றாங்க இஸ்ரேல். அதே மாதிரி ஈஜிப்ட் வந்து இஸ்ரேலை வந்து ஒரு கண்ட்ரியை ரெகனைஸ் பண்ணிடுறாங்க. மீன்வைல் உலகத்தோட எல்லா மொழிலேருந்தும் ஜூஸ் வந்து இஸ்ரேலில் செட்டில் ஆகிறதுக்காக வராங்க. இஸ்ரேலி கவர்மெண்ட்டும் அவங்களாம் வாங்க வாங்க இருந்தாங்க, நீங்கள் ஜூவா இருந்தாங்க சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லி அவங்கள கையில் கொடுத்து செட்டில்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அதுவும் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பேங்க்கு, காசா ஸ்ட்ரிப்பு, ஈஸ்ட் ஜெருசலம் எல்லாமே ஆக்குபைட் டெரிட்டரி அண்டர் இன்டர்நேஷ்னலாக, இதெல்லாம் இல்லீகல். இருந்தாலும் அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்படிலாம் நடந்துகிட்ருக்கும்போது பாலஸ்தீன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, லேட் 1980ஸில் இஸ்ரேல் கவர்மெண்ட் எதிர்க்காக வந்து ஒரு பைக்காட் மூமெண்ட்டை வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ப்ரொட்டஸ்ட். அதாவது இன்ஃபர்டிடா அப்படின்னா வந்து ஷேக்கிங் ஆஃப், ஆட்டங்காட்டு வைக்கிறது இஸ்ரேலி கவர்மெண்ட்டை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலி ப்ராடக்ட் சர்வீசஸ் எல்லாம் வந்து பைக்காட் பண்ணாங்க, அப்புறம் டேக்ஸ் கட்டாமல் விட்டாங்க. மோஸ்ட்லி நான் வயலண்ட் டேர்ம்ஸில் தான் ஆரம்பித்தாங்க. பட் இஸ்ரேலி கவர்மெண்ட் வந்து கிராக் டவுன் பண்ண ஆரம்பிக்கும் போது இது வந்து வயலன்ஸாக மாறிடுச்சு. அப்புறம் கலவரத்தில் நிறைய உயிர் சேதம்லாம் ஆகுது. இந்த இன்ஃபர்டிட்டோட ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலும் பாலஸ்தீன் ரெப்ரசன்ட் பண்ணுற பிஎல்ஓ பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனும் வந்து ஒரு டேபிளில் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, பீஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஆஸ்லோ பீஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பாலஸ்தீன் டெரிட்டரியை வந்து மூணாக பிரிச்சிருப்பாங்க. ஏரியா ஏ இது வந்து பாலஸ்தீன் கண்ட்ரோல்குள்ளே வரும் கம்ப்ளீட்டாக, ஏரியா பி இது வந்து ஜாயிண்ட் கண்ட்ரோலில் இருக்கும், ஏரியா சி இது வந்து கம்ப்ளீட் இஸ்ரேலி கண்ட்ரோலில் இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏரியா பியும் ஏரியா சியும் வந்து ஃபுல்லாக பாலஸ்தீன் கண்ட்ரோலில் வந்துடும் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போட்டு சைன் பண்ணாங்க. இந்த ஆஸ்லோ அக்கார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சில விஷயம் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து சரியாக பேசியிருக்க மாட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஷேரிங்கு, அப்புறம் பாலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ் ரிட்டர்னு, முக்கியமாக இந்த ஜீவிஸ் செட்டில்மெண்ட்லாம் இருக்குல்ல இந்த ஆக்குபைட் டெரிட்டரிஸ்லாம் அதெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அட்ரஸ் பண்ணாமலே இருந்தது. அப்புறமா வந்து நம்ம பில் கிளிங்டன் வந்து வராரு யூஎஸ்லேருந்து, வந்து அவர் பஞ்சாயத்து பண்ணுறாரு. இந்த பக்கம் யாசர் அரஃபத் பிஎல்ஓ சார்பாக ரிப்ரசன்ட் பண்ணுறாரு, இந்த பக்கம் இஸ்ரேல் பிஎம் வராங்க. மூணு பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட உலகமே உன்னிப்பாக பார்த்துச்சு, கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, அவ்வளோ தான் இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அவ்வளோ கிட்ட போய் கடைசியில் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. நோ பீஸ் அக்ரிமெண்ட், நத்திங். என்னடா இது, பில் கிளிங்டன்லாம் வந்து அவ்வளோ பேசி பஞ்சாயத்து பண்ணி ஒன்றும் வேலைக்கு அவ்வளோ ஃபெயிலியராக போயிடுச்சுன்னு பார்த்துட்டே இருந்தா, 2000 இஸ்ரேலோட பிஎம் கேண்டிடேட் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அங்கே டெம்பிள் மவுண்ட், ஜெருசலமில் டெம்பிள் மவுண்ட்னு ஒரு இடம் இருக்குது, அது ரொம்ப ஜீவ்ஸுக்கு ஹோலியஸ்டான பிளேஸு, அதே மாதிரி முஸ்லீம்ஸுக்கு அது ரொம்ப ஹோலியஸ்டான சைட்டு. ஏன்னா மெக்கா மதினாக்கு அப்புறம் மூணாவது ஹோலியஸ்ட் சைட் வந்து முஸ்லீம்ஸுக்கு வந்து அந்த டெம்பிள் மவுண்ட். ஏன்னா அங்கேருந்தால் வந்து முகமது நபிகள் வந்து சொர்க்கத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல போயிட்டு ஒரு எலெக்ஷனுக்காக ஒரு மாஸ்க் காட்டுறேன்ட்டு ஒரு 1000 கார்ட்ஸ் ஆர்ம்டு கார்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து சீனப்படுவார்.
இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக பாலஸ்தீன்ஸுக்கு எரிச்சல் உண்டாகுது, அவங்க அஜிடேட் ஆகிறாங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, கலவரம் வெடிக்குது. அப்புறம் என்ன, ரெண்டாவது இன்ஃபர்டிடாக ஆரம்பமாகுது, ரொம்ப வயலண்ட்டாக நடக்குது, கலவரம், நிறைய உயிர் சேதம் ஆகுது, தௌசண்ட்ஸ் ஆஃப் டெத்ஸு. இப்படி இன்ஃபர்டிடாக இங்கே அப்படியே போயிட்டே இருக்குது. 2002 இஸ்ரேலில் என்ன பண்ணுறாங்க, நான் செவுறு கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பார்டர்ஸை சுற்றி, பாலஸ்தீன் பார்டரை சுற்றி செவுறு கட்ட போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. பட் அவங்க கட்டுற வால் அந்த பார்த்திங்கன்னா அந்த பார்டரை வந்து 67 ஆர்மிஸ்டேஸில் போட்ட க்ரீன் லைனை தாண்டி நிறைய லேண்ட்ஸை வந்து உள்ளடக்கி கட்டுவாங்க. இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு இல்லீகல் லேண்ட் கிராப்னு சொல்லலாம், ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து செக்யூரிட்டி ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செவுர்லாம் கட்டி இஸ்ரேல் வந்து அவங்களோட டாமினன்ஸை வந்து கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க, ஹோல் பாலஸ்தீன் ஃபுல்லாக. ஏன் சொல்கிறேன்னா, ஆஸ்லோ அக்கார்டு மூலமாக ஏரியாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஎல்ஓக்கு பாலஸ்தீன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டு கொடுத்தாலுமே அந்த கவர்மெண்ட்டால் வெறும் சிவில் டியூட்டிஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். மற்றபடி பாலஸ்தீன் அந்த ஏரியாவோட ஃபுல் ஆஸ்பெக்ட் வந்து இஸ்ரேலி மிலிட்ரி கிட்ட தான் இருந்தது. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு வந்து 2005 ஒரு எலெக்ஷன் வருது. ஏன்னா யாசர் அரஃபத் வந்து இறந்து போயிடுறாரு, அவருக்கு அப்புறம் வந்து இந்த எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனில் அமாஸ் பார்ட்டி வந்து வின் பண்ணிடுறாங்க. இந்த அமாஸ் பார்ட்டி பார்த்திங்கன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் குரூப்பு. இந்த அமாஸ் குரூப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்டிடாக அப்போ தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அப்போத்துலேருந்து நிறைய சூசைட் அட்டாக்ஸும் குரில்லா வார்ஃபேரும் நடத்திருக்காங்க. ஸோ அதனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இவங்க டெரரிஸ்ட்டு, பாலஸ்தீனன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஆர்ம்டு ரெபலின் செய்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர். பட் தென் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய அமாஸ் வந்து நிறைய ரிலீஃப் ஒர்க்கு, கிளினிக்ஸு, ஸ்கூல்ஸு நடத்திருக்காங்க. அதனால தான் வந்து அவங்க பாப்புலர் ஓட்டு வாங்கி வின் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இது இஸ்ரேலுக்கு பிடிக்காது. ஏன்னா அமாஸ் வந்து இஸ்ரேல் சொல்கிற பச்சை கேட்க மாட்டான், ஆனால் பியூலோ இஸ்ரேல் சொல்கிற பச்சை கேட்பான். அதனால் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலும் அந்த பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து ஒரு கூப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அமாஸை பதவியில் வந்து தூக்குறதுக்காக. பட் வந்து அமாஸ் வந்து அதுக்கு முன்னாடி சுதாரித்து அவங்க வந்து பாலஸ்தீன அத்தாரிட்டியை தள்ளி விட்டு அவங்க வந்து காசா ஸ்ட்ரிப்பை வந்து ஆட்சி பிடிச்சிடுறாங்க. இந்த காசா ஸ்ட்ரிப் பார்த்திங்கன்னா 2005 வந்து இஸ்ரேலி கவர்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அங்கே இருக்கிற ஜீவ் செட்டில்மெண்ட்ஸ்லாம் வந்து எவாக்குவேட் பண்ணி வேறு இடத்துல ரீலொகேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருப்பாங்கன்னா, செக்யூரிட்டி ரீசன்ஸ், அப்புறமா வந்து நாங்கள் வந்து பீஸ் ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணுறோம், அதாவது இந்த காசா ஸ்ட்ரிப் டோட்டலாக வந்து பாலஸ்தீன் அத்தாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ காசா ஸ்ட்ரிப்பை வந்து அமாஸ் ஆட்சி பிடிச்ச உடனே இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈஸியாக பிளாக்கெட் போட்டுருவாங்க. அங்கே ஜீவ் பாப்புலேஷனே கிடையாது. ஸோ அதனால் வந்து சுற்றி பிளாக்கெட் போட்டுறாங்க, உள்ளே என்னன்னாலும் பரவாயில்லன்ற மாதிரி. அங்கே உள்ளே இருக்க காசா ஸ்ட்ரிப்பில் இருக்க மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களால வெளியவே போக முடியாது, அவங்களோட எக்கனாமி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, இப்போ அதுவும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ ஈஜிப்ட் பார்டரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அன்னிலேருந்து இன்றைக்கு வரையுமே வந்து ஸ்மகிள் பண்ணுவாங்க, டனல், அதாவது பூமிகளில் டனல் தோண்டி அது மூலமாக ஸ்மகிள் பண்ணி தான் வந்து அவங்க ஒன்று உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க. சில டைம் வந்து எய்டு வந்து அலோவ் பண்ணுவாங்க, சில டைம் எய்டு அலோவ் பண்ண மாட்டாங்க இஸ்ரேல். ஸோ இப்படியே வந்து அவங்களோட 15 வாழ்க்கை வந்து ஓடிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டி ரெண்டாவது, அதாவது ஹமாஸ் வந்து காசா ஸ்ட்ரிப்பை பார்த்துக்கிறாங்க, பியூலோ வந்து இந்த வெஸ்ட் பேங்கை பார்த்துருக்காங்க. இப்படியே போகுது. அமாஸ் வந்து அப்பப்போ இஸ்ரேலுக்கு வந்து அடித்து சொன்னால் தான் புரியும், அப்போ தான் நமக்கு ஃப்ரீடம் கொடுப்பாங்கன்ட்டு அப்பப்போ ராக்கெட்ஸ்லாம் விட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க இஸ்ரேலில். இஸ்ரேல் வந்து அதுக்கு பதிலடி செமையாக கொடுப்பாங்க. இவங்க ஒரு ராக்கெட் விட்டாங்கன்னா அதுக்கு அவங்க 10 ராக்கெட் விடுவாங்க. அது மாதிரி மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்சஸ் அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி பாலஸ்தீன் அத்தாரிட்டி இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் வந்து நிறைய டிஸ்கிரிமினேட்டரி லாஸ்லாம் வந்து பாஸ் பண்ணுறாங்க. அதாவது ஜீவ்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அராப்ஸை வந்து ஓரம் கட்டுற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நடந்த இந்த எஸ்கலேஷன் கூட என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஷேக் ஜெரா, அதாவது ஜெருசலம் பக்கத்தில் இருக்க ஷேக் ஜெரான்ற ஏரியாவில் வந்து நிறைய பாலஸ்தீனியன்ஸை வந்து எவிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஜீவி செட்டிலர்ஸுக்கு வந்து வீடு கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் பில்டப் ஆகி ரம்ஜான் அன்னைக்கு பெரிய கலவரமாகி அந்த கலவரத்துக்கு வந்து கண்டம் பண்ணுற மாதிரி ஹமாஸ் வந்து ராக்கெட் விட்டு அதுக்கு பதிலடி கொடுக்குறேன்ட்டு இஸ்ரேல் வந்து போய் ஏர் ஸ்ட்ரைக் நடத்தி 250 அதிகமான உயிர்கள் போகிறத பார்த்தோம். ஸோ இப்படி இருக்கும் பொழுது ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து, என்ஜிஓ என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு அப்பர்தைட் ஸ்டேட், அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் எப்படி அப்பர்தைட் ஃபாலோ பண்ணாங்களோ கருப்பின் நமக்கு அகேன்ஸ்டாக, அதே மாதிரி இஸ்ரேல் வந்து அரபுக்கு அகேன்ஸ்டாக வந்து அப்பர்தைட் ஸ்டேட்டாக இருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு ரிப்போர்ட் விட்டாங்க. அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிடி சலம்ன்ற ஒரு இஸ்ரேலில் சேர்ந்த இஸ்ரேலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹியூமன் ரைட்ஸ் குரூப்பும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாளுக்கு நாள் இப்படி பாலஸ்தீன் அரபுஸோட
வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இந்த வெஸ்ட் பேங்க் செட்டில்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட்ஸ்லேருந்து இஸ்ரேல் மெயின்லேண்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெயின் ரோட்ஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து வெறும் இஸ்ரேல் சிட்டிசன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே இருக்க பாலஸ்தீன அரபஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அவங்க வந்து தனியாக ஒரு ரோடு ஃபாலோ பண்ணோம். அந்த ரோட்டில் வந்து நிறைய செக் பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த செக் பாயிண்ட்ஸை க்ராஸ் பண்ணிட்டு அங்கே வந்து செக்யூரிட்டி கிட்டே வந்து பர்மிட் வாங்கணும். பர்மிட் வாங்கிட்டு தான் உள்ளே போக முடியும். ஸோ உங்கள் வீட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்போது அங்கே என்ன ஃப்ரீடம் நம்ம எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள். இந்த ஐநா சபையும் உள்ளே பூந்து எதுவும் பண்ண மாட்டுறாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து செக்யூரிட்டி கவுன்சிலில் என்ன ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாலும் அது இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் உடனே வீட்டோ பண்ணிடுறாங்க. இந்த டேட்டாவை பார்த்தினாலே தெரியும், கிட்டத்தட்ட அவங்க பாதி வீட்டை வந்து இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரியே தெரியல. இந்த பிரச்சனை எப்போ முடியும்னா, எப்போ இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் மக்களோட உரிமைகளை வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களோட ரைட்ஸை அவங்களோட கன்சர்ன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி பாலஸ்தீன் எப்போ வந்து இஸ்ரேலோட கோ எக்ஸிஸ்டன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் இந்த பிரச்சனை முடியும். அது எப்போ இவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்கன்றது வந்து காலம்தான் பதில் சொல்லணும். பட் அது சீக்கிரமாக நடக்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்ப்போம். இந்த டூ பார்ட் வீடியோ பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் தான் எனக்கோட மேஜர் ரெஃபரன்சஸ் அண்டு ரிசோர்ஸஸ். அப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருப்பேன், இன்டிஃபாடாக்கு பதிலாக நான் இன்ஃபர்டிடான ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன், அதை மட்டும் கொஞ்சம் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பகுத்தறிவோம்.